வெல்கம் டு மை சேனல் வணக்கம் விருந்தோம்பலில் அறு சுவையும் இருப்பது தான் நம் தமிழர் பண்பாடு அந்த ஆறு சுவையில் நம்ம கசப்பு சுவையை மட்டும் அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை கசப்பு சுவைன்னு பார்த்தா சுண்டைக்காயும் பாவக்காயும் தான் பாவக்காய் பொரியல் டேஸ்ட்டாக நல்லா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காயை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம் ஒரு பேனில் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் ட்ரையாகவே வதக்கி எடுத்துக்கலாம் மறுபடியும் பேனை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவாப்பிலையை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் எந்த பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போடுவேன் பொரியலும் கொஞ்சம் அதிகமாகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தூள் உப்பு இது மூணத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மசாலா நல்லா வதங்கட்டும் அடுத்து நாம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா ட்ரையாகவே வதங்கிட்டோம் இந்த மாதிரி வதக்கிறதுனால கொஞ்சம் கசுப்புத்தன்மை குறையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நாம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம் உப்பு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பேனை நாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் பாவக்காய் நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு புளிக்கரைசெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் புளி கரைசியலை நாம இந்த பாவக்காயோட சேர்த்துக்கலாம் மறுபடியும் நாம நல்லா இந்த புளி தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விடலாம் புது புளின்றதுனால புளி கொஞ்சம் வெள்ளடையாக இருக்கும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுட்டோம் கடைசியாக நம்ம தேங்காயை கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொரியல் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம தேங்காயை சேர்க்கறதுனால தன்மை குறைஞ்சிருக்கும் இந்த மெத்தடில் நம்ம பாவக்காய் பொரியலை செஞ்சால் குழம்பே தேவையில்லைங்க சாதத்துக்கு இதையே போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிடலாம் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டியே சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு கசப்பு மூணு சுவையும் சேரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி